மயிலாடுதுறை மாவட்டத்தில் இரவு பெய்த கனமழையினால் 10,000 ஏக்கரில் பயிரிடப்பட்ட குறுவை நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்தன. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருவதற்காக இணைகிறார் நமது செய்தியாளர் செல்லப்பா. செல்லப்பா, வணக்கம், விவரங்களை வழங்கலாம். வணக்கம் ஹாசினி. அதாவது பாத்தீங்கன்னா, மயிலாடுதுறை மாவட்டத்தில் நடப்பாண்டு வந்து 90,000 ஏக்கர்ல வந்து பரப்பளவில் வந்து குறுவை சாகுபடி செய்யப்பட்டிருக்கு. இங்க வந்து மயிலாடுதுறை, குத்தாலம், சரங்கம்பாடி, சிறு ஆகிய 4 தாலுக்காவிலும் பம்பு சிட்டு நீரை பயன்படுத்தி முன்பட்ட குறுவை சாகுபடி செய்வது வழக்கம். இந்நிலையில வந்து கடந்த சில நாட்களாக வந்து இரவு நேரங்கள் வந்து லேசான மழை பெய்து வந்தது. இந்நிலையில வந்து நள்ளிரவு வந்து அதிக கனமழை வந்து பெய்து கொட்டி தீர்த்தது. வந்து மயிலாடுதுறை மாவட்டத்தில் வந்து காலை நள்ளிரவு முதல் காலை 6 மணி வரையில் 65 மில்லிமீட்டரும், மலைமேட்டில் வந்து 37 மில்லிமீட்டர், சிறுகாயில் வந்து 39 மில்லிமீட்டரும், கொள்ளிடத்தில் 49 மில்லிமீட்டர், சமணா கோயில 26 மில்லிமீட்டர், சரங்கம்பாடு 12 மில்லிமீட்டர் மழையானது பதிவாகியுள்ளது. இந்த மழையின் காரணமாக வந்து மயிலாடுதுறை மாவட்டத்தில் வந்து மங்கநல்லூர், மணல்மேடு, திருந்தலூர், சேமங்கலம், செம்மனார் கோவில், மன்னமந்தல் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் வந்து அறுவடை செய்ய தயாரான குறுவை நெற்பயிர்கள் வந்து வயலில் சாய்ந்து நீரில் மூழ்கியிருக்கு. 10,000 ஏக்கர் விளைச்சல் வந்து நீரில் மூழ்கியிருக்கிறதுல இருந்து விவசாயிகள் வந்து வேதனை அடைஞ்சிருக்காங்க. ஏக்கருக்கு 30,000 செலவு செய்தும் அறுவடை நேரத்தில் வந்து மழை பெய்தது வந்து விவசாயிகளிடையே வந்து கவலை ஏற்படுத்தியுள்ளது. இந்த மழை வந்து 3 நாட்களுக்கு நீடிக்கணும் வானிலை மையம் தெரிவித்ததில் வந்து விவசாயிகள் மேலும் வந்து கவலையில் இருக்காங்க. மேலும் வந்து கொள்முதல் நிலையங்களை வந்து நெல் மூட்டைகளை கொட்டி வைத்தும் தார்பட்டைகளை போட்டு மூடி வைத்து பாதுகாத்து வருகின்றனர். மேலும் வந்து மாவட்டத்தில் வந்து பல்வேறு இடங்களில் வந்து இந்த நெல் கொள்முதல் நிலையம் திறக்க அது வந்து விவசாயிகள் மத்தியில் வந்து கலக்கத்தையும் கவலையும் ஏற்படுத்தி இருக்கிறது. மேலும் வந்து மயிலாடுதுறை மாவட்டத்தில் வந்து காலை முதலே வந்து வானம் வந்து மேகமூட்டத்துடன் காட்சி அளிக்கிறது. ஹாசினி.